இதுதான் கடைசி ஒண்ணு. இதை ஒண்ணு மட்டும் வச்சிடணும். வச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போட்டோ எடுத்துக்கணும். நம்ம கிராணி கிழவி போச்சு போச்சு. ஐயோ மொட்டை, ஒழுங்கா என்ன சொல்லியா? இங்க பாரு, லவ்லி பாய்ஸ் திரும்பி நம்ம வீட்டுக்கு வரானா? என்னது, ஐயோ காப்பாத்து, பொறுக்கி போய் உள்ள வந்துட கூடாது. ஆணி ஐடியா, இதுக்கப்புறம் உன்னால உள்ளே வர முடியாது. யாரோ கால் பண்றாங்க. ஹலோ ஏய் மொட்டை, கதவு சாத்திட்டா நான் உள்ள வர மாட்டேனா? ஆல்ரெடி உள்ள வந்துட்டேன். Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிராணி சாப்டர் 3ல ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1 வீக்காக ஏன் ப்ரோ வீடியோவே அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெங்கு ஃபீவருங்க. என்னால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணேன், பட் வீடியோ அப்லோட் பண்ண முடியல வாய்ஸ் கொடுத்து. ஸோ மன்னிச்சுக்கோங்க. இப்போ பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஐ எம் பேக். தெரியான கையோட இந்த மொட்டையும் சொட்டையும் போட்டு பொழந்து கட்டலாம் தான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படி நான் நினைச்சு வந்திருக்கேன். என்ன அவங்க பொழந்து கட்ட போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கிது. ஐயோ ஓய், இது என்னது காட்டி கொடுக்குது? ஐயோ ஊதுதே சங்கு, இப்போ வேற கிளவி வந்துருமே. ஆஹா, எப்படி இங்கேருந்து நான் தப்பிக்க போகிறேன்னு தெரில. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கலடா, லைக் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இனிமேல் கிளவி வருதோ? ஆஹா, கிளவி வருது. இல்லை பொறுக்கி போயலே, ஏன்டா ஒளிஞ்சிக்கிட்ட? வெளியே போடா. இன்னைக்கு வேணா நான் பிரியாணி வச்சு சாப்பிட போறேன்டா. என்னடி வாய்ஸ் இது? கிளவி பிரியாணி வைக்கிறதுக்கு கோழி இருக்கு, ஆடு இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் எண்ணெய் வெட்டி சாப்பிடணும்னு ஆசைப்படுற? ஐயோயோ, இது போவாதாட்டிக்கே. கையில் வேற ஒரு உருளைக்கட்டையை வச்சுட்டே சுற்றுது எப்போ பார்த்தாலும். ஓகே, இந்த பக்கம் தூக்கி போட்டோம்னா இந்த சவுண்டுக்கு எப்படி இந்த பக்கம் வரும்? நம்ம அப்படியே பூந்து அந்த பக்கம் போயிடலாம். ஆ, கிளவி போயிருச்சு, அப்படியே பூந்து போயிடலாம். கிளவியே இல்லை, இல்லை இல்லை இல்லை, மொட்டையா எது வந்துடாதா? குறுக்க குறுக்க இந்த கௌசி கொண்டா கையில் வச்சிருக்க கட்டையை கொண்டு போய் மேலே ஒரு கேப்பில் அடைக்கணும். அப்போ தான் இந்த சைடு இருந்து அந்த சைடு நம்மளால் போக முடியும். பையன் வேற மேலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். என்னது இது? ஒரு சரு, ஓ எலும்பு கூடு. ஐயோ, நம்மளும் இருந்தோம்னா இப்படி தான் இருக்கணும் மாட்டுக்கு. சீக்கிரம் போயிடணும் இங்கே. மொட்டை பாஸ், எங்கே இருக்கிற? நல்ல வேலை இங்கே இல்லை. டே மொட்டை, நீ மொட்டை பாஸ்னா நான் லவ்லி பாஸ்ரா? உனக்கு குறைஞ்ச வேணலாடா நான் மொட்டை பாஸ். மொட்டத்தில் எங்கே தான் போய்கிட்டு இருக்கான்? கையில் கன்று வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கான். நம்ம அந்த பக்கம் போனோன்னா காக்கா குருவி சுடுற மாதிரி பட்டு பட்டுன்னு போட்டு போய்கிட்டே இருப்பான் நம்மளை. நம்ம இப்படியே மேலே ஏறி போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டையை வச்சு அந்த பக்கம் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஊத்தப்புள்ள கிளவி இன்னும் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு வந்தாச்சு. அது மேலே ஏறி வந்துச்சுன்னா நம்மளை அந்த உருளைக்கட்டையை வச்சே போட்டு தள்ளிடுறோம். ஓகே, இந்த கட்டை இந்த இடத்துல வச்சுட்டு பொறுமையாக அந்த கட்டை மேலே அப்படியே நடந்து இந்த பக்கம் வந்தால், இந்த பக்கம் ஏதாவது பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது கொடுத்துருங்கடா, ஏதாவது போங்கடா. ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காடுங்க. ட்ரெயின் எஸ்கேப்புக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, வேற எதுவும் இங்கே இருக்க மாதிரி தெரியல கைஸ். ஓகே, அப்படியே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கீழே இறங்கிடலாம். ஆஹா, வலிக்கு விட்டுருச்சு. என்னப்பா நீ கீழே பார்க்குறே இல்லையா? நல்ல வேலை, கிளவனும் கிளவியும் பக்கத்தில் இல்லை, இல்லைன்னா வந்து பிடிச்சிருப்பாங்க. எப்படியாவது ஏதாவது வச்சுருக்கானுங்களா இதில்? இதில் வா, டெடி பேர் கிடச்சிருச்சு. இதை வச்சு அந்த பேய் இன்னைக்கு புலந்து கட்டுறோங்க. ஆஹா, இதை எடுத்தால் வெறிகுண்ட வேங்க முறையில் வருவாங்க, சொட்டையும் மொட்டையும். அதுக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரம் தப்பிச்சு போயிடணும். லிஃப்ட்டு வர வச்சுட்டாங்க பாருங்க, கிளவி கண்ணு செவப்போ இருக்குது, துரத்து துரத்துன்னு துரத்த போகுது இன்னைக்கு. அதுக்குள்ளே எப்படியாவது அந்த பேயை சாகடிச்சிடணும். இந்த டெடி பேரை பிரேக்கப் உடே ஓல்டன் ஒரு வழியாக லிஃப்ட் நின்றுச்சு. இந்த டெடி பேரை எடுத்துகிட்டு போய் இதை ஆட்டி விட்டு இதுக்குள்ளே இந்த டெடி பேர் குழந்தை போடுற மாதிரி போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த பேய் என்ன உனக்கு மியூசிக் பேரு, சோகமான மியூசிக் போடுறாங்க. நீ எத்தனை தட்டி என்ன வந்து பயம் கொடுத்திருக்க? உனக்கு நல்ல சாவே இருக்காது. ஐயோ, இது ஆல்ரெடி பேய் இல்லை, சாவு. இந்த பேய்கிட்டேருந்து நமக்கு சேஃப் கீ கிடச்சிருக்கு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் சேஃப் ட்ராவில் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பொறுமையாக உட்காந்து இது மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே இறங்கிடலாம். ஏன்னா கிளவியோட மேக்கப் செட் ரூமில் தான் அந்த லாக்கர் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இந்த ரூம் தான் கிளவனோ கிளவியாக ரூமில் இருந்துருக்கூடாது, யாரும் இல்லை. நல்ல வேலை. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வா, ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு, நமக்கு தேவையான ஒரு பொருள் தான். ஏதோ சவுண்டு கேட்குது. ஆஹா, மொட்டை தலையும் பேய்கிட்டு இருக்கான். பார்த்துட்டாங்க பார்த்துட்டான், அடியில் போய் பூந்துக்க வேண்டி தான். அவன் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் அடிக்கடி, லா கலா காலா கக்கா, இலா காலா காலா கக்கா அப்படின்னு. சொட்டையும் மொட்டையும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த கீயை கீழே போட்டோம்னா சவுண்டுக்கு எப்படி இந்த இடத்துக்கு வருவாங்க? நம்ம அப்படியே கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயை கொண்டு போய் ட்ரெயினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பொருள் நமக்கு தேவை ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த ரெண்டு பொருளையும் கண்டுபிடிச்சிடலாம். சொட்டை கிளவியும் சரி, மொட்டை கிளவனும் சரி, ரெண்டு பேரும் சரியான ஆள். ஒரே அடியில் நம்மளை மருகை ஆக்கிடுறானுங்க. சரியான நாட்டு கட்டப்பா ரெண்டு பேரும். கட்ட 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 நாட்டு கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட.
குறுக்க வந்துடாதீங்க, நான் தாங்க மாட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து தாங்க. சீக்கிரம் நமக்கு வேற ஏதாவது பொருள் கிடைச்சா எடுத்துட்டு கிளம்பிடலாம் இங்க இருந்து. ஓகே, இதுல ஏதாவது இருக்குமா? தீப்பெட்டி வச்சிருக்காடுங்க, வேற ஏதாவது வச்சிருக்காடுங்களான்னு பாப்போம். வேற ஏதாவது கிடைக்குமா? இதுல இதுல ஒன்றும் இல்லை, இதுலயும் இல்லை, இதுலயும் இல்லை, இதுலயும் இல்லை. அப்படியே இதுலயாவது இதுல ஏதோ கட்டை வச்சிருக்காடுங்க. அந்த கட்டையை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. ட்ரெயின் எஸ்கேப் வெப்பனுக்கு கிடைச்சிருச்சு, போடு வேற லெவல். இடையே மொட்டை சொட்டா இன்னைக்கு வாங்கடா, இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு தீபாவளி. இந்த வெப்பன்கே கொண்டு போய் போட்டா எந்த வெப்பன் வச்சிருப்பானுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம கல்லு தொலைவி எடுத்துட்டு போயிடலாம். கல்லக்கண்டா நாயக்கானாங்கிற மாதிரி கல்லக்காடாம இப்ப கல்லு இருக்கு. ஓகே, இந்த கல்லு பேர் எழுதிடலாம். இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா சொட்டை கிளவி அடிக்கிறதுக்கு. ஓகே, மொட்டையை அடிக்கிறதுக்கு ஒரு கல் எடுக்கணும். எங்க கல்லையே காணா, என்ன கொடுமடாது, கல்லு கூட கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இங்க ஒரு கல் இருக்குது, இது மொட்டை மண்டையை அடிக்கிறதுக்கு. ஓகே, இப்ப மேல ஒரு அண்டங்கக்கா பிறந்துகிட்டு இருக்கும், அந்த அண்டங்கக்காவையும் பிறந்து கட்டுறதுக்கு ஒரு கல் எடுத்தாச்சு. இப்ப நேரா போயிட்டு வெப்பன் கீயை போட்டு வெப்பனை எடுத்து அவங்களை போட்டு தள்ளுறதுதான் நம்ம வேலை. டிராப் எல்லாம் வச்சிருக்கு. ஆஹா, மொட்டை மண்டை வந்துட்டான். கண்ணு வச்சு ஸ்கோப் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிருக்கு, வரோம். என்ன பண்றான்? ஆஹா, ஸ்கோப் போடுறாங்க, சுடுறானா? ஐயோ, ஓடிடுற ஓடிடுறா, பின்னாடி சுடுறான். ஆஹா, சுட்டுக்கிட்டே இருக்கானே. நீ எத்தனை தடி சுட்டாலும் என் மேல படாதரா மொட்டையா? அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய, பொடி பையே, நீ படுத்து தூங்குவே இல்ல. அப்ப உங்ககிட்ட இருந்து அந்த கண்ணை எடுத்து உன் மண்டை பொளக்குறண்டா. நம்ம அடிச்சா மட்டும் அந்த கண்ணுல ரெண்டு புல்லட்டு தான் குடுக்கறானுங்க, ஆனா அவன் அடிச்சா மட்டும் அன்லிமிட்டடா சுட்டுக்கிட்டே இருக்கிறான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த வெப்பன் கீயை போட்டு நமக்கு வெப்பனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதுல போட்டாச்சா, வெப்பன் கிடைச்சிருச்சு. ஏ மொட்டை சொட்டை, சொட்டை வந்துருச்சு. ஓ போடா செஸ்ட் மிஸ், சொட்டை என்ன சுத்துதே சுத்துதே பூமி, அப்படி சுத்துதா? உனக்கு போய் பாட்டெல்லாம் போடுறேன் பாரு சொட்டை. இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அடுத்த டைம் வரும்போது கண் எடுத்துட்டு வந்து போட்டு தள்ளுறேன். எங்க அந்த மொட்டைய? அட பாவி, உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளா என்னடா நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க சந்தோஷமா? என்ன வந்து அடிப்பேன் நினைச்சேன். நான் கூட பாட்டுக்கு நானாவது டியூன் போடுறேன். ஆஹ், மொட்டை மொட்டை மட்டும் வாங்கிட்டா மொட்டையா, இப்ப பாடுறா பாக்கலாம். வா 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 அப்படின்னு பாடுவிய, பாட்டு பாடுறா. என்ன தலை சுத்துதா? அந்த கண்ணை குடுற மொட்டை பையில கண்ணை வச்சு அடிக்க தெரியாது. கண்ணு இனிமே இது ஏன் கண்ணுடா? உன் மண்டைய பொழக்க போறேன்டா இன்னைக்கு. உன் மண்டை வேணாம், ரொமான்ஸா பண்ற இந்த வாழ்க்கை செத்து போடா மொட்டை மண்டையா. செத்துப்போ, கண்ணை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மொட்டையும் சொட்டையும் திரும்பி ஏந்திரிச்சு வந்துருவாங்க. ஓகே, மேலே ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டாப்பில் அந்த காக்கா கிட்ட ஒன்று இருக்கும், அந்த காக்காவை போய் போட்டு தள்ளுறோம் நம்ம. அக்கா அக்கா, எங்கே இருக்கிற உன்னை இந்த கண்ணை வச்சு போட்டு தள்ளி உன்னை நான் பிரியாணி வச்சு காக்கா பிரியாணி செய்ய போகிறேன். பத்துக்கு காக்கா பிரியாணி துண்ணா அப்படின்னா காக்கா குரலை வரமா உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். காக்கா எங்க இருக்கிற? இங்கதான் இருக்கியா? இது நல்ல காக்கா இல்ல, அண்டங்கக்கா. இந்த வாழ்க்கை இங்க காக்கா ரக்க மட்டும் தனியா வந்துருச்சு. ஆஹா, நம்ம பிரியாணி போச்சே. ஓகே, கண்ணை கீழே போட்டு இதுக்கு கீழே சாவி வச்சிருந்துச்சுங்க, இதை எடுக்க தான் வந்தேன். ஓகே, இந்த சாவியை எடுத்தாச்சு. இப்போ இந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூமை திறக்கணும். குதிச்சிடுறா கைப்பில, குதிச்சாச்சு. ஓகே, எங்க அந்த ரூம்? இங்கே தாங்க இருக்கு, இந்த ரூம் தான். ஓகே, இந்த சாவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு இந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ட்ரெயின் மூவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது இருந்தால் தான் நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ண முடியும். இதை வச்சு தான் ட்ரெயின் மூவ் ஆக போகுது. இன்னும் நமக்கு ரெண்டு பொருள் தேவை ட்ரெயினை மூவ் பண்ணுறதுக்கு, அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுட்டு மீதி இருக்க இன்னும் ரெண்டு பொருளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று காயின், அதை வச்சு தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்க போகிறோம். அப்போ தான் நம்ம ட்ரெயினை ஓப்பன் பண்ண முடியும். அது இல்லாமையும் பண்ணலாம். கீழே அலாரம் மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் ட்ரெயின் பக்கத்தில், அதை போட்டு தள்ளினாவே போதும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைக்கலனா அதை போய் போட்டு தள்ளிடலாம். சொட்டையும் மொட்டையும் இந்நேரத்துக்கு ஏந்திரிச்சிருப்பாங்க. சொட்டை மொட்டை எங்கே இருக்கீங்க? சொட்டை மொட்டை இங்கே தான், எங்கேயோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். சொட்டை மண்டை வர சவுண்டு கேக்குது. எங்கயோ சொட்டை கிளவி எங்க வர எங்கயோ வந்துட்டு இருக்கு. இங்க இருக்குது பாருங்க, பாத்துருச்சு நம்மள. சொட்டை கிளவி இருக்கணும், போட்டு தட்டுறேன். இந்த வாங்கி, ஐயோ குறி மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். எத்தனை நாள் எத்தனை மேட்ச் நான் அடிச்சிருப்பேன். நீ ஏறிவா ஏறிவா ஏறிவா. இந்த 1 2 3 வாங்கி. கிளவியோட நெஞ்சுக்குள்ள புல்லட் போயிருச்சு. ஆனா ரெண்டு மிஸ்ல ஏந்திரிச்சு வந்து நம்மள போட்டு தள்ளிடுறோம். அதுக்குள்ள வேற கன்னு ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இங்க ரெண்டு ஆமோ இருக்கு. மொட்டையை நேரத்துக்கு கிளம்பி இருப்பான். டே யாரா என் வைஃப் அடிச்சதே.
அப்படின்னு. மொட்டையா நீ எங்க இருந்தாலும் சரிடா, ஒன்னையும் நான் தான்டா அடிப்பேன். எங்க இருந்தாலும் சரி, என்கிட்ட ரெண்டு ஆமோ இருக்குடா, ரெண்டு ஆமோல ஒரு ஆமோ உனக்குன்னு எழுதி வச்சிருக்கேன். மொட்டை பாஸ் இங்க தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான், இங்க ஆளா காணாதான் வராம பாருங்க. ஏய் இந்தா மண்டையிலே வாங்கிக்கலாம். கண்ணில் இன்னொரு ஆமோ இருக்கு, கீழே ஒரு கண்ணாடி உடைக்க வேண்டியது இருக்குது, அதையும் உடைச்சிடலாம். ஓகே எங்க இருக்கு கண்ணாடி, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, தா இருக்கு. இதை உடைக்கணும், இதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி போட்டு உடைச்சாச்சு. ஓகே சுட்டதை உடஞ்சிருச்சா, இதுல இருந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கண்ணாடி கிழிச்சிட போகுது, பார்த்து பொறுமையா அப்பாடா வந்தாச்சு. ஓகே இங்க ஏதாவது வச்சிருப்பாடுங்களா வேஸ்ட் பொருள், இங்க ஒண்ணு இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இந்த லாக் இதை வச்சு இங்க பாக்ஸ் வச்சிருக்கானுங்க புதுசு புதுசா. இந்த பாக்ஸ் குள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே நம்ம லிப்ட் மேல போக வேண்டியது இருக்குது, நம்ம லிப்ட் ஆன் பண்ணிடலாம். ஓகே லிப்ட் மேல கூட்டிட்டு போ. இன்னும் வேகமா போக மாட்டேங்குது, இது வேகமா போகாது, நானே ஸ்பீட் பண்ணிடுறேன். ஓகே நம்ம ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி அந்த இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸ் குள்ள நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ட்ரெயின்ல தப்பிச்சு போறதுக்கு. ஓகே ஓபன். ஓகே இதுல ஒரு தேங்காய் வச்சிருக்கானுங்கடா, தேங்காய் கடை கொண்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே லிப்ட்ல மறுபடியும் நம்ம கீழே இறங்கி போயிடலாம். தேங்காய் குள்ள ஏதாவது பொருள் வச்சிருப்பானுங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சாவி அப்படி இல்லைன்னா காயின் தான் வச்சிருப்பானுங்க. ஆஹா கிளம்பி வந்துச்சு. ஓகே கிளம்பி கீழே வரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த தேங்காய் உடைச்சி அதுக்குள்ள இருக்க பொருள் எடுத்துட்டு போயிடணும். தேங்காய் உடைக்கிறது பாத்தீங்களா, தலை உடைக்கிறது, தலையை இதுக்குள்ளே வச்சு நசுக்கிற மாதிரி இருக்குது பார்க்கும் போது. ஓகே தேங்காய் இதுக்குள்ள வச்சாச்சா, இந்த பட்டன் அழுத்தினா போதும் பைங்கின மேல இருந்து கீழே விழுந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, காயின் கிடைச்சிருக்கு. ஓகே இது காயினா காசான்னு தெரியல, இதை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்க போறோம். ஓகே ட்ரெயின் டிக்கெட் மிஸ்ஸிங்க தான் இருக்குது, இதுக்குள்ள காயினை போட்டு கீழே பட்டன் அழுக்கணுமா. ஓகே இந்த பட்டன் அழுத்தா நமக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை ஓபன் பண்ணிடலாம். என்னென்ன கொடுமை பண்றாளுங்க பாருங்க. ஓகே இந்த பட்டன் அழுத்தணுமா, 1 2 என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்க ஏன் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, நான் டிக்கெட் அதுக்குள்ள போட்டுட்டேன், சும்மா கத்திர வேலை வச்சுக்காத. ஓகே ஓப்பன் ஆயிருச்சு, குப்பத்தொட்டி மாதிரி ஒன்று சவுண்டு போட்டுட்டு சைடில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அது டிக்கெட் வச்சுருந்தோம்னா கம்முன்னு இருக்கும், டிக்கெட் இல்லாமல் இருந்தோம்னா ஒய் 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 ஒயின்னு போட்டு கிளவிலாம் கூப்பிடுவேன். நமக்கும் சேர்த்து சங்கு ஊதிடுது, அதனால அந்த டிக்கெட் வந்து பார்த்துட்டா நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ டிக்கெட் இருக்கனால டிக்கெட் போட்டனால நமக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அது கத்தாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே நம்ம இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ட்ரெயின் கீ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லேயே கொண்டு போய் கனெக்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் கீழே சவுப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் கீ இதில் போட்டாச்சு. ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டோம், அதையும் எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் 1 வீக்காக உடம்பு சரியாமல் சும்மாவே இருந்தனால வீடியோ ரெடி பண்ணுற அந்த ஒரு இது டச்சு விட்டுட்டேன். ஆஹா மொட்டை மண்டை வந்துருச்சு, ஆ இது இடம் உட்காந்துக்கிட்டேன் எழுந்துரா, ஐயோ நீ வேற ஏடா படுத்துற, இது வேற சும்மா உட்காந்துக்குது எழுந்துருச்சுக்குது, கம்பெனி இதில் போய் ஒழிஞ்சிக்கலாங்க. ஆமாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த ஒரு பழகிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வரல, ஏன்னா இன்னொரு 2-3 வீடியோ ரெடி பண்ணோன்னா கரெக்டாக சரியாக ரொம்ப நாளாக வீடியோ ரெடி பண்ணாதனால கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது எங்கிறது தெரியல. எனக்கு டெங்கு ஃபீவர் சரியானது ஹாஸ்பிட்டல் போனனாலேன்னு சொல்லலாம், ஆனாலும் அது 100% கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ்னாலேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு டெங்கு அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா வச்சு, பப்பாளி மரத்தில் இலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி அதை குடிக்க வைங்க. ஸோ நைட்டு குடித்தாங்கன்னா போதும், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிரும், 2 டைம் குடிச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அது பப்பாளி இலைன்னே சொல்லாமல் பச்சையாக ஒன்றை கொண்டு வந்து வாயில ஊற்றி விட்டு போயிட்டானுங்க. எனக்கு இப்படி தான், நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு எறும்பு பாட்டு. ஐயோ ஐயோ நமக்கு இப்போ என்ன தேவைன்னா இந்த ஃபியூஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காணும் மிஸ்ஸிங்காமா, அந்த ஒரு ஃபியூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். கன்னு இருக்குது, இந்த கன்னு எடுத்துக்கலாம், கன்னில் ஆமோ இல்லையா, ஃபஸ்ட்டு கன்னுக்கு போயிட்டு ஆமோ போட்டுடலாங்க, ஏன்னா மொட்டையும் சொட்டையும் வந்துட்டால் நம்மளை பொழந்து கட்டிடுறாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு டைம் கூட அந்த மொட்டை சொட்டை கிட்ட நான் அடி வாங்கவே இல்லை. ஆஹா வந்துட்டாயா, அடே மொட்டை வாங்கிடா செத்து போடா, எங்கே அந்த சொட்டை ஊத்தப்பலாயா வரையா, வா 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 வா, உனக்கு சொட்டையில் அடித்தா நழுவிட்டு போயிடும், அதனால் நெஞ்சிலே சுட்டுறேன் வாங்கி. புருஷனும் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் படுத்திருப்பாங்களாம். இங்கே பார்த்தீங்களா மொட்டையா, என்னடா அப்படி படுத்திருக்கிறாயே சொட்டை, கொடூர பேயே வாயப்பாரு ஊத்தப்பல்லு, அங்கே பாருங்க கண்ணு ரெண்டும் உள்ளே போய் கிடக்குது, கண்ணில் ஆமோ இல்லை இல்லைன்னா வாய்க்குள்ளே விட்டு கண்ணை வச்சு சதக்கு சதக்குன்னு சுட்டிருப்பேன். ஓகே தப்பிச்சுக்கிட்டேன், இங்கே பாருங்க மொட்டை மண்டையினாடே மொட்டை, என் வாயில் நான் சுச்சா விட போகிறேன்டா இருறா, 1 ஐயோ யோ சுச்சா விடுவேன்னு சொன்னது கோபம் வந்துருச்சு. அடிக்கே தலைவருக்கு ஏந்திரிச்சு வரப்போகிறான், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த கண்ணு இங்கேயே போட்டுட்டு நம்ம இதை எடுத்து ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்புற வேலை தான். ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக் அந்த ஒரு இது வேணும், ஏன்னா ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு,
அதுக்கு இந்த பாட்டில் நம்ம கீழே தள்ளி விட்டு இந்த பாட்டிலை வச்சு நம்ம எடுக்க முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு பாட்டில் இருக்குங்க, இதை வச்சு அடிக்கலாம். ஆஹா, மிஸ் நமக்கு இன்னொரு கல் வேற தேவை, இங்கே ஒரு கல் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இந்த கல்லை வச்சாவது கரெக்டாக நம்ம கீழே தள்ளி விடணும். வேகமாக போடாதே, வந்தாச்சு, இங்கே தான் அந்த பாட்டில் இருக்கு. ஓகே, இருங்க, அதை கீழே தள்ளி விட்டுலாம். ஜக்கு அது என்னன்னே தெரியல, சரி கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ அந்த பக்கம் விழுந்துருச்சே, இங்கே இருந்து இப்படி அங்கே போகிறது. ஐயோயோ, மறுபடியும் லிஃப்ட்டில் கீழே இருந்து மேலே வரணுமா? லிஃப்ட்டுக்கு கீழே வேற போகணுமா? கீழே போகிறத விட ரெண்டாவது ஃப்ளோரில் இருந்தே நம்ம மேலே போய்க்கலாம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? தாருக்கு சுவிட்ச் இங்கே இருக்குது. ஓகே, இந்த பட்டனோட சுவிட்சை அழுத்திட்டோம்னா வச்சுக்கோங்க, லிஃப்ட்டு கீழே இருந்து மேலே வரும். அப்படியே நம்ம ஏறிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போய் இங்கே தான் அந்த பாட்டில் எங்கே பக்கத்தில் விழுந்துச்சு, எங்கே விழுந்துச்சோ தெரியலையே. தா இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இன்னொன்று எங்கே, இன்னொன்று கரெக்டாக இந்த இதுக்குள்ளே விழுந்துருக்கு பார்த்தீங்களா, வேறு லெவல். ஃபஸ்ட்டு இதை கீழே தூக்கி இங்கே போட்டலாம், ஏன்னா அது ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறமே இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தண்ணி எடுக்கணும். தண்ணி கீழே வச்சுருப்பானுங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டில் உட்காந்து கீழே போகணும். ஓகே, ஸ்வைங், வேகமாக போ. நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த ரெண்டு ஜக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இதில் ஒரு ஜக்கில் தண்ணி மோதாச்சா, இதை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல வைக்கணும். என்னென்ன டாஸ்க் வைக்கிறானுங்க பாருங்க, அதுக்கு அந்த டைரெக்டாக அந்த ஒரு பொருளை கொடுத்துட்டா பரவாயில்ல. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும். இதே மாதிரி இன்னொரு பொருளையும், இன்னொரு இதில் தண்ணி மோந்துட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வைக்கணும். ரெண்டுமே கீழே இறங்கினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு இன்னொரு கீ வேற தேவையா, அது இருந்தால் தான் அது ஓப்பன் பண்ண முடியுமா? எத்தனை பொருள்ரா கேட்பீங்க. இன்னொரு ஜக்கும் மேலே தான் இருக்கா? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகணும். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போவோம். என்ன இவ்வளோ பொறுமையாக போகுது? ஓகே, வந்தாச்சு, இதான் அங்கே கிடக்குதுங்க, இருங்க அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மோக்க வேண்டியது இருக்குது, அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்துட்டு ஸ்வைங்கின்னு கீழே குதிச்சிடலாம். கீழே குதிச்சாச்சு, இங்கே தானே இங்கே தண்ணி இருந்தது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இதுக்குள்ளே வச்சுருக்காடுங்க. இதுலேயும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ கீழே ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, அதோட கீ வேணும் நமக்கு. அது கிடச்சா போதும், அதுக்குள்ளே தான் அந்த மிஸ் ஆன ஒரு பொருளை அடைச்சி எடுத்து வச்சுருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒரு கீ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த கீ எங்கே வச்சுருக்கானுங்க தான் தெரில. ஒவ்வொரு டைம் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே வச்சுருப்பானுங்க. ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு கீ இருக்குது, பட் அந்த கீ கிடையாது, இது ஜென்ரேட்டர் ரூமோட கீ தான். இதை தவிர இந்த ரூமில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு மொட்டை ரூமில் தான் தேடணும். மொட்டை ரூமில் தான் இந்த மாதிரி கீலாம் வச்சுருப்பான் எப்பயும். இருங்க, இதுக்கு இங்கே என்னமோ மின்னுதுங்க, என்னதான் தெரியல. ஓகே, கல்லாட்டுக்கு. ஓகே, இது தேவையில்லை, நமக்கு தேவையானப்ப கிடைக்காது, இப்போ கிடைக்குது. இப்போ மொட்டை ரூமில் தான் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் கிளவி வருதே, ஆஹா, கிளவி வேறு நம்மளை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிளவி எப்படியாவது இந்த பக்கம் வர வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வழியாக மேலே ஏறிடலாம். இருங்க, கிளவி வருதா, எதுக்கு எட்டி பார்த்துக்குவோம். இருந்தாட்டியே கிளவி நாள் இல்லை. ஸோ ஓகே, நம்ம இருக்கா, ஆஹா, மொட்டை மண்டையம் வரானே, அந்த பக்கம் கிளவி வருது, இந்த பக்கம் மொட்டை மண்டையம் வரான். இன்றைக்கி நம்மளை பொழுது கிட்டால் போடப்பட்டாங்க. இங்கே பாருங்க, கிளவி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் போனால் கிளவிக்கிட்ட அடி வாங்கணும், இந்த பக்கம் போனால் மொட்டை மண்டையிட்ட அடி வாங்கணும். டே கிளவா, அப்போடா கிளவனும் கிளவி ரெண்டு பேருமே நம்மளை பார்க்கல, அவைக்கு பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போய் இவன் மொட்டை ரூமில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கீ வச்சுருப்பான். இதுதான் அவன் ரூமு, இங்கே தான் மொட்டை மண்டையம் படுத்து தூங்குவான். ஓகே, இதுக்குள்ளே தான் கிடச்சிருச்சுங்க, வேறு லெவல். நமக்கு கீ வந்து பார்த்தினா கிடைச்சிருச்சு. இந்த கீயை கொண்டு போய் அந்த கூட்டை ஓப்பன் பண்ணோம். ஆஹா, கிளவி வருதே, நம்மளை போக விட மாட்டாங்களாட்டுக்கு, இங்கிருந்து தப்பிக்கவே விட மாட்டானுங்களாட்டுக்கு. ஓகேங்க, நம்ம லிஃப்ட் வழியாக வந்து பார்த்தினா கீழே குதிச்சு போயிடலாம். மொட்டையினும் வேற கீழே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான், மொட்டையும் கண்டிலையும் மாட்டிக்க கூடாது. மொட்டையாக இருக்கியாடா, இல்லை இல்லை, நல்ல வேலை. ஓகேங்க, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கு அந்த பூட்டு போய் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பொருளை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இன்னும் இவங்க போக மாட்டேங்கிறாங்களே, ரெண்டு பேரும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, கிளவி இல்லை, கிளவி அங்கே பாருங்கள், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆஹா, அது கண்ணில் மாட்டிக்கவே கூடாது. அச்சோ அச்சோ, கிளவி வேறு கீழே இறங்குதே, நம்பரில் அங்கே போகணும். அது கீழே போயிடுச்சுன்னா மேலே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் சாவியை கீழே இந்த இடத்துல போட்டு சவுண்டு போட்டுருவோம். சவுண்டு போடுற இடத்துக்கு கண்டிப்பாக கிளவி வரும், இந்நேரத்துக்கு கிளவி மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட வேண்டிதான். ஆ, கிளவி வருதுங்க, கிளவி இப்போ பார்த்தீங்களா அந்த சவுண்டு போட்ட இடத்துக்கு போய் கரெக்டாக நிற்கும். அதனால் நம்ம இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் கிளட்டு கிளவி ட்ராப்பாக வச்சுருக்கேன், இதை தாண்டி எப்படி நான் போக போகிறேன்னு தெரியல. இதை சாவி இது மேலே போடுவோம். ஓகே, நல்ல வேலை, நம்ம காலை வச்சுருந்தா நம்ம காலையும் சேர்த்து பிடிச்சிருக்கோம். இந்த கிளவி வரத்துக்குள்ளே எப்படியாவது இங்கேருந்து போயிடணும். சவுண்டு போட்டோமா, இப்போ கிளவி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அதுக்குள்ளே இந்த கீ இதில் போட்டு இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு, இதுக்குள்ளே அந்த பொருளை வச்சுருக்கடா, அப்பாடா வச்சுருக்கானுங்க, எலக்ட்ரிக் அந்த ஆன் பண்ணுற அந்த சுவிட்சு ஒன்று வச்சுருக்கானுங்க. ஓகே, இது மிஸ் ஆன அந்த மிஸ்ஸிங்னு காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட எவ்வளோ பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை சாத்திக்கலாம், கிளவி எதுவும் வந்துடப்போது இந்த டோரையும் சாத்திக்கலாம். அப்பாடா இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது, இப்போ தாண்டா என்ற மனசு குழு குழுந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீயை ஸ்டார்ட் ட்ரெயின் கீ போட்டாச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளவியே போயிட்டு வரேன், சொட்டை மொட்டை போயிட்டு வரேன் பாய். என்ன ட்ரெயின் முன்னாடி போகும்னு பார்த்தா பின்னாடி போகுது. ஆஹா அப்பாடா போகுதுங்க, முன்னாடி வேற இவ்வளோ பிரிகேட் இருக்கே, உடச்சி தள்ளு உடச்சாச்சு. அப்பாடா இங்க இருந்து தப்பிச்சாச்சு கேசி, நம்ம என்ன சொட்ட மொட்டை சௌக்கியமா, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். டேய் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா, நீ நெக்ஸ்ட் டைம் வாடா, உன்னை குருமா வைக்க விட மாட்டேன். கிளவி இதே தான் எல்லா டைமும் சொல்றேன், நார்மல் மோட்ல வின் ஆயிட்டு வாயா பேசுற, நீ ஹார்ட் மோட்ல வாடா, உனக்கு இருக்குடா. வரேன் வரேன், திரும்பி வரேன்.